இந்தியாவின் மாநிலமான உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதியான ஹத்ராஸில் கல்லூரி மாணவர் ஒருவரும் அவருடைய பெண் நண்பரும் தங்கள் இருசக்கர வண்டியில் வந்து கொண்டிருந்த போது 6 பேர் கொண்ட கும்பலால் வழிமறித்து கடுமையாக தாக்கப்பட்ட காணொலி ஒன்று இப்போது வாட்ஸ்அப்பில் பரவியுள்ளது. அந்த காணொலியை அவர்களை தாக்கிய 6 பேரில் ஒருவர் அலைபேசியில் படம் பிடித்துள்ளார். அந்த பெண் அப்போது பள்ளி முடித்து தன் அன் நண்பருடன் வண்டியில் திரும்பிக் கொண்டிருந்தார். அவர்களை தாக்கிய கும்பலும் இருசக்கர வண்டிகளில் வந்தனர். தாக்குதல் நடத்துவதற்காக அவர்களை ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் ஒன்றிற்கு அழைத்து சென்றனர். அவர்கள் இருவரையும் தாக்கிய கும்பல் அவர்கள் இருவரையும் கடுமையான சொற்களாலும் திட்டியது. கல்லூரி மாணவரை தங்கள் கையில் வைத்திருந்த ஆணியுடன் கூடிய கட்டை ஒன்றால் தாக்கிய கும்பல் அவர்களிடமிருந்து அலைபேசிகளையும் பிடுங்கிக் கொண்டது. தாக்கப்பட்ட இருவரும் தங்களை விடும்படி எவ்வளவு கூறினாலும் அவர்களை விடாமல் தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டே இருந்தது அக்கும்பல். அவர்களை விடுவித்த பின் அக்காட்சிகளை அக்கும்பல் வாட்ஸ்அப்பில் வெளியிட்டுள்ளது. இத்தாக்குதலை பார்த்த அப்பெண்ணின் குடும்பத்தாரின் காவல்துறையில் புகார் அளித்தனர். அதன் விளைவாய் 4 பேரை காவல்துறை சிறையில் அடைத்தது, 2 பேரை தேடி வருகின்றனர். தாக்கிய அனைவரும் அதே ஊரை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களில் ஒருவர் அந்த பெண்ணை காதலிப்பதாகவும் கூறியது காவல்துறை. மீண்டும் ஒரு புத்தம் புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம். மேலும் செய்திகளுக்கு www.thedipaar.com